டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி தர்மத்தை மீறியது யார்? 15-17 தொகுதிகளுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அதோடு சேர்த்து ராஜ்யசபா உறுப்பினர் ஒன்றும் கொடுக்க போகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பெரிய கட்சியினையே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த கட்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போன முறை வந்து அவர் தான் அந்த கூட்டணியுடைய முதல் வேட்பாளர். இந்த முறை இந்த கட்சியோடு இணைந்ததுனால ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் குறைஞ்சது ஒரு 15-17 சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியிலிருந்து நாங்கள் விலகிறோம், அதாவது அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டால் அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்த தேமுதிக அந்த கூட்டிலிருந்து வெளியேறிவிட்டது. அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை தோற்கடிப்பு தான் எங்களுடைய லட்சியம், அது மட்டும் இல்லாமல் அங்கே தோக்கிறது தான் அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இத்தனை வருஷமாக வந்து அந்த கூட்டணி கட்சியை ஆதரித்து விட்டு இன்னைக்கு அவங்க கேட்ட சீட்டை வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் எல்கே சுதீஷ். என்னன்னா, அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார்ல கேபி முனுசாமி, அவர் வந்து பாமகவிற்கு சாதகமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமகவிற்கு சாதகமாக செயல்படுறதுனால தேமுதிக கட்சியை வந்து இவங்க சரியாக கண்டுகொள்ள மாட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப குறைவான தொகுதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்குற தொகுதி இவங்க கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்றோடு கட்சியிலிருந்து விலகிவிட்டது. இன்னொன்று என்னென்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் வந்து விலகிறதுனால இது வந்து திமுகவிற்கு சாதகமாக அமையுமேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக மேலே ரொம்ப இறக்கப்பட்டு எங்கள் அவங்க வந்து 10 வருஷமாக ஆட்சியில் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை வந்து எங்களால் அவங்க வெற்றி பெற்ற சந்தோஷம் தான் சொல்லியிருக்காரு. இது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை தேமுதிக இந்த டைமில் வந்து திமுக பக்கம் வலைய வீசுகிறாங்களான்னு தெரியுது. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்க நம்ம ஆழ்வார்பேட்டை இருக்கார்ல நம்ம மக்கள் நீதி மையம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேமுதிக எங்களுடைய கட்சியில் வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், அவங்க வந்தால் நாங்கள் ஏற்றுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நீதி மையத்தில் சாமாக்கா இருக்குது, அதுதான் அங்கே சமத்துவ மக்கள் கட்சி இருக்குது, நம்ம பாரிவேந்தருடைய கட்சியும் அங்கே தான் இருக்குது. இப்போ இவங்களும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை வந்து மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் இணைந்தால் யார் முதல் வேட்பாளர்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஏற்கனவே வந்து ஒருமனதாக வந்து சரத்குமார் அவர்கள் அறிவிச்சிட்டாரு, கமல் அவர்கள் தான் வந்து முதல் வேட்பாளர்னு. ஆனால் இப்போ ஒருவேளை இவங்க உள்ளே போனால் இந்த முதல்வர் துணை முதல்வர் இதில் யார் முதல்வர் யார் துணை முதல்வர்னு அவங்க வெற்றி பெறுறதுக்கு அப்போ தெரியும். இப்போ தேமுதிகவுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குன்னா, பெரும்பான்மையாக வந்து தனித்து நிற்பதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து தனித்து நிற்கிறதா அவங்க அறிவிச்சிருந்தா ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழ் கட்சியெலாம் தனித்து நின்று 234 தொகுதிகளை வந்து வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க. அதனால் வந்து திமுக பக்கம்தான் தேமுதிக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக பக்கம் போனால் வெற்றி பெறலாம், அப்படி வெற்றி பெற்றால் வந்து நமக்கு வந்து ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் திமுக வந்து இவங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பாங்களான்னு தெரியல. அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஒத்து வரலன்னா வந்து நம்ம நண்பர்கள் மாதிரி கை குலுக்கி பிரிஞ்சுட்டு போயிடணும், அதை விட்டுட்டு எங்க மேல வந்து வன்மமாவோ அவதரவோ பேசுனா ஏன் நான் திருப்பி பேச மாட்டேனா அப்படின்னு கேட்டிருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். எங்க பிடிக்கலையா அவங்களை வந்து போயிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான், அதுக்காக வந்து எங்களை பார்த்து அவங்க தரகுறவெல்லாம் பேசக்கூடாது, அவங்க கேட்கறதெல்லாம் நாங்க கொடுத்துட முடியுமா, எங்களுக்குன்னு சில ஓ இப்போ பாமகவுக்கு வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அது மாதிரிதான் பாஜகவும் கொடுத்துருக்கோம். ஆனா தேமுதிக வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் அவங்க நாங்கள் கொடுக்க முடியும், அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2011 எலெக்ஷனில் வந்து தேமுதிக வந்து எதிர்கட்சியானதுக்கு காரணமே நாங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அதிமுக தேமுதிகால கூட்டணி தர்மத்தை மீறியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக தான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேமுதிகவானது திமுக இணைந்தால், ஏற்கனவே திமுக என்ன சொல்லியிருக்காங்க, 180 தொகுதியில் நாங்கள் போட்டியிட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க இணைஞ்சா அந்த போட்டி இருக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். இவ ஒருவேளை திமுகவில் வந்து தேமுதிக இணைஞ்சாலுமே கூட குறைஞ்சது இவங்க ஒரு 15 தொகுதியாவது கேட்பாங்க. அவங்க அப்படி இப்படி கணக்கு பண்ணி ஒரு 10 தொகுதிக்கு மேலே கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு குறைவாக கொடுத்தா இவங்களும் போக மாட்டாங்க, அவங்களும் வந்து அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க.
ஒருவேளை மக்கள் நீதி மையத்திற்கு போகுமா அப்படின்னு பார்த்தா, மக்கள் நீதி மையம் பக்கத்தில் வந்து ஏற்கனவே வந்து 40-40 இவருக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து சரிபாதையாக அங்கே பிரிஞ்சாச்சு. தேமுதிக வந்து உள்ளே போனால் யார் முதல் வேட்பாளர் ஒரு கேள்வி வரும். இப்போது தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு இன்று மாலை அவங்க அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க.